ஏழாம் வகுப்பு குழந்தைகளே வணக்கம். நாம் இப்பொழுது கணித பாடத்தில் மூன்றாம் பருவத்திற்கான எண்ணியல் பகுதியிலிருந்து சில கணக்குகளை பார்க்கப் போகிறோம். நாம் ஏற்கனவே தசம எண்களில் கூட்டல் கழித்தல் எவ்வாறு செய்வது என்பதை பார்த்திருப்போம். தற்பொழுது தசம எண்களை எவ்வாறு பெருக்குவது என்பதை பார்க்கப் போகிறோம். தசம எண்களில் பெருக்குவது என்பது மிகவும் சுலபம்தான். தசம இலக்கங்களை பெருக்குவது சாதாரண பெருக்கலை போன்றது. பெருக்கிவிட்டு கிடைத்த விடையில் பெருக்கப்பட்ட தசம எண்களில் உள்ள மொத்த தசம பகுதி இலக்க எண்ணிக்கைக்கு ஏற்ப வலதுபுறமாக எண்ணி புள்ளி வைக்க வேண்டும். அதாவது குழந்தைகளே, நீங்கள் சாதாரண எண்களை பெருக்கும் இல்லைங்களா, அதே மாதிரி பெருக்கிட்டு கடைசியில் கிடைத்த விடையில் நீங்கள் பெருக்கிய எண்ணில் எத்தனை இலக்கங்கள் தள்ளி புள்ளி இருக்கோ அந்த இலக்கங்களின் எண்ணிக்கைக்கு தகுந்தாற்போல் கிடைத்த விடையிலையும் நீங்கள் வலதுபுறத்திலிருந்து எண்ணிக்கையை விட்டு புள்ளி வைத்தீர்கள் என்றால் எளிமையாக தசம எண்களை பெருக்கிவிடலாம். சரி, இப்பொழுது கணக்கிற்குள் செல்வோம். அதற்காக நான் பயிற்சி 1.3 கணக்கு எண் 3 எடுத்துக்கொள்வோம். நீளம் 23.7 சென்டிமீட்டர் மற்றும் அகலம் 15.2 சென்டிமீட்டர் அளவுடைய செவ்வகத்தின் பரப்பளவை காண்க. தசம எண்களில் பெருக்கல் தானே, இது என்ன செவ்வகத்தின் பரப்பளவு வந்துவிட்டது என்று எண்ண வேண்டாம், அதில்தான் அந்த பெருக்கல் மறைந்திருக்கிறது. செவ்வகத்தின் பரப்பளவுக்கான சூத்திரம் என்ன என்பதை நீங்கள் நினைவு கூற வேண்டும். செவ்வகத்தினுடைய பரப்பளவு நீளம் பெருக்கல் அகலம். இப்பொழுது தீர்வுக்கு செல்வோம். முதலில் கொடுக்கப்பட்ட அந்த செவ்வகத்தை வரைந்து கொள்வோம். இதனுடைய நீளம் 23.7 சென்டிமீட்டர், இந்த செவ்வகத்தின் அகலம் 15.2 சென்டிமீட்டர். இப்பொழுது இந்த செவ்வகத்தினுடைய பரப்பளவிற்கான சூத்திரம் நீளம் பெருக்கல் அகலம். நீளத்திற்கு பதிலாக 23.7 எனவும் அகலத்திற்கு பதிலாக 15.2 எனவும் எழுதிக்கொண்டு இரண்டையும் பெருக்கப் போகிறோம். குழந்தைகளே, இதுதான் மிகவும் முக்கியம். இப்பொழுது பெருக்கல் நமக்கு இங்கே வந்து விட்டதல்லவா, இப்பொழுது தசம எண்களை எவ்வாறு பெருக்குவது என்பதை பார்க்கலாம். பாருங்கள், முதலில் கொடுக்கப்பட்ட எண்களை பெருக்கலாக எழுதிக்கொள்வோம். சரி, பெருக்கும் பொழுது நாம் முதலில் என்ன செய்வோம், ஒன்றாம் இலக்கத்தில் உள்ள எண்களை எடுத்து ஒன்றாம் இலக்கத்தில் உள்ள எண்களுடன் பெருக்குவோம். அதாவது 7 2 பெருக்கணுமானால் 14, 14 என்று போட்டுக்கொண்டு அடுத்த இலக்கத்திற்கு மேலாக 1 எழுதி கொள்ள வேண்டும். அடுத்ததாக 3 2 பெருக்குங்கள், 3 2 6, 6 அந்த 1 கூட்டி கொண்டோமானால் 7. அடுத்ததாக 2 2 பெருக்குங்கள், 2 2 பெருக்கணுமானால் 4. சரி, இப்பொழுது இடதுபுறத்தில் உள்ள எல்லா எண்களையும் எடுத்து வலதுபுறத்தில் உள்ள 2 பெருக்கிவிட்டோம் அல்லவா. அடுத்து என்ன செய்ய வேண்டும், அதே போல் இடதுபுறத்தில் உள்ள எல்லா எண்களையும் எடுத்து வலதுபுறத்தில் உள்ள 5 பெருக்க வேண்டும். முதலில் 7 5, 7 5 பெருக்கினோமானால் 35, 35 5 மீதி 3, அது அடுத்த இலக்கத்திற்கு மேலாக போட்டுக்கொள்ளுங்கள். அடுத்ததாக 3 5 பெருக்குங்கள், 3 5 15, 15 அந்த மேலே இருந்த மீதி 3 கூட்டினோமானால் 18 என்று கிடைக்கும். 18 8 மீதி 1. அடுத்ததாக 2 5 பெருக்குங்கள், 2 5 பெருக்கினால் 10, மேலே உள்ள 1 கூட்டினோமானால் 11. குழந்தைகளே, இங்கு நன்கு கவனிக்க வேண்டும், ஒரு இலக்கத்துடன் பெருக்கிய பிறகு அடுத்த இலக்கத்துடன் பெருக்கும் பொழுது இந்த 1 இலக்கத்திற்கு கீழ் நாம் எந்த எண்ணையும் போடக்கூடாது. ஏனெனில் 10 இலக்கத்தில் உள்ள இலக்கத்துடன் பெருக்குவதால் நாம் அடுத்து வரக்கூடிய விடைகளை 10 இடத்திற்கு நேராகத்தான் போட வேண்டும். இதற்கு நீங்கள் இந்த இடத்துல 0 என்றோ வேறு ஏதேனும் குறிகளை போட்டுக்கொள்ளலாம், அல்லது இப்படியாக வெறுமனை விட்டுவிடலாம். 0 போடக்கூடாது, ஸ்டார் அந்த மாதிரி ஏதாவது போட்டுக்கொள்ளுங்கள். 0 போட்டீர்கள் என்றால் குழப்பி விடுவீர்கள். அடுத்ததாக இப்பொழுது 1 எல்லா எண்களையும் பெருக்க வேண்டும். 7 1 பெருக்கணுமானால் இப்பொழுது இது எங்கே போட வேண்டுமென்றால் 5 நேராக போடக்கூடாது, அடுத்து 100 நேராகத்தான் போட வேண்டும். 7 1 7, 3 3, 2 1 2. சரி, இப்பொழுது எல்லா எண்களையும் பெருக்கிவிட்டோம். இப்பொழுது நாம் கூட்டப்போகிறோம். முதலில் 4 கீழே எந்த எண்ணும் இல்லை, ஆகவே 4. அடுத்ததாக 7 5 கூட்டினோமானால் 7 5 கூட்டினால் 12, மீதி 1 மேலே போட்டுக்கொள்ள வேண்டும். அந்த 1 4 கூட்டினால் 5, 5 8 கூட்டினால் 13, 13 7 கூட்டினால் 20, 20 0 மீதி 2 அடுத்த இலக்கத்திற்கு மேலாக இங்கே போட்டுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது இந்த மீதியுடன் 1 கூட்டினால் 2 3 3, 3 3 6, 6 என்று வந்துவிட்டது. அடுத்ததாக 1 2 கூட்டினோமானால்
மூன்று. சரிங்களா குழந்தைகளே? சரி, இப்பொழுது எங்கு புள்ளி வைப்பது? இதுதான் இப்பொழுடைய நம்மளுடைய கேள்வி. இந்த பெருக்களை நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்திருக்கும், எளிமையாக பெருக்கிவிட்டீர்கள். புள்ளி எங்கு வைப்பது என்பதுதான் இப்பொழுது நம்மளுடைய கேள்வி. பாருங்கள், பெருக்கிய எண்களில் உள்ள இலக்கங்களுக்கு இடைவெளியில் பாருங்கள் எந்தெந்த இடத்துல புள்ளி இருக்கிறது என்று. இப்பொழுது இந்த பெருக்கக்கூடிய எண்ணிலுடைய கடைசி இலக்கத்திற்கு முன்னதாக ஒரு புள்ளி இருக்கிறது. அதாவது வலதுபுறத்திலிருந்து தான் பார்க்க வேண்டும், இடதுபுறத்திலிருந்து பார்த்து விடாதீர்கள். ஸோ வலதுபுறத்திலிருந்து ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி இருக்கிறது. ஸோ ஒரு இலக்கம். அதேபோல் இந்த எண்ணிலும் ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி இருக்கிறது. ஆக மொத்தம் இரண்டு இலக்கங்கள் நமக்கு கணக்கில் வருகிறது. புரிகிறதா குழந்தைகளே? இங்கிருந்து ஒரு இலக்கம், இங்கிருந்து ஒரு இலக்கம், ஆக மொத்தம் இரண்டு இலக்கங்கள். ஆகவே நாமும் கிடைத்த விடையில் வலதுபுறத்திலிருந்து இரண்டு இலக்கங்கள் தள்ளி இந்த இடத்தில் புள்ளி வைக்க வேண்டும். பார்த்தீர்களா? ஒன்று இரண்டு, இரண்டு இலக்கங்கள் தள்ளி புள்ளி வைக்க வேண்டும். வலதுபுறத்திலிருந்து தான் வர வேண்டும், தயவு செய்து இடதுபுறத்திலிருந்து, அதாவது இப்படி வந்து விடாதீர்கள். புரிந்ததா? நன்றி குழந்தைகளே. இதே போல் நீங்கள் நிறைய கணக்குகள் பயிற்சி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே நமக்கு கிடைத்த விடை, செவ்வகத்தின் பரப்பளவு சமம் 360.24 சதுர சென்டிமீட்டர்.